இத பார் சக்தி, திரும்பவும் சொல்றேன், நாங்க யாரும் ஒண்ணு குறை சொல்லலம்மா. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா மேல கோவம் இருக்கு, அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உனக்குள்ள பூந்து உன்னை அலக்கழிய வச்சிட்டு இருக்காங்க. இதனால லக்ஷ்மியோட உயிருக்கு கூட ஆபத்து வரலான்னு சாமி சொல்றாரு. உன் புருஷனோட உயிரை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு இல்லையம்மா, அவனுக்காக கூட நீ இதை செய்ய மாட்டியா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை. செய்றேன் அண்ணி. இவங்க தான் ஏதோ உளறறாங்கன்னா நீங்களும் எதுக்கு சம்மதிக்கிறீங்க? முடியாதுன்னு சொல்லுங்க அண்ணி. ஏய், வாய் மேலே போடுவேன், வாய் முடி. அம்மா, நான் இவ தலையில தண்ணி ஊத்தி கூட்டிட்டு வரேன். சக்தி வா வா. அக்கா சொன்ன கேளு அண்ணி. அம்மா ஒண்ணு மட்டும் பூஜை உட்கார வச்சிரோம், வாய் நிக்கறேன். நில்லுங்க அண்ணி, சொன்ன கேளுங்க, போகாதீங்க. சும்மா இருந்து சொல்றேன். அக்கா அக்கா அமைதி யாரும் சொல்றேன்ல, விடுக்கா, வாய் மூடு. வாமா வாஷம் கேந்திரி. சக்தி, சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் பட். என்னை பொறைத்தவனே, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அதை இறக்கி. இந்த பொண்ணை விட்டு நீயே இறங்குறியா இல்ல அடிச்சு வரட்டுமா? இறங்கி போ, இறங்கி போ. கால கண்ட பைரவி, ஓடு ஓடு ஓடி போயிடு. அவங்கள அடிக்காதீங்க. போயிடு, மரியாதையா போயிடு, கீழே இறங்கு. என் கோபத்தை தூண்டாத, என்ன வேணும் சொல்லு. ஏன் அவளை பிடிச்சிருக்கேன்னு சொல்லு. ஏய், இந்த பொண்ணை விட்டு போக மாட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. போயிடு, காளி உத்தரவுக்கு கட்டுப்படு, போயிடு போயிடு. அம்மா வாக்கு வேற வாக்கு, போயிடு. காளியம்மா உத்தரவுக்கு கட்டுப்படு. பயப்படுறாங்க. இதுக்கு மேல என்ன என்ன பண்ண சொல்றீங்க?
உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சியே இல்லையா? நம்ம வீட்டு பொண்ண எவனாரத்தை பேய் பிடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கான், வெக்கமே இல்லாம சுத்தி வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு இந்த வீட்டு பொண்ணு தானே? உங்க எல்லாரும் நம்பித்தானே இங்க வந்தா? இவளுக்கு போய் இப்படி ஒரு அநியாயம் பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்னடா லட்சுமி, அது போதுமா? எந்த காரணம் சொல்லி இனிமே நீ என்ன சமாதானப்படுத்த முடியாது. இவ ஏன் போட்டாட்டி இவ பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல இவளை ஏதாவது இப்படி டார்ச்சர் பண்ணீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ வா சக்தி. என்னது உனக்கு தான் இதுமே ஞாபகத்துல இல்லல, அத அப்படியே விட்டுறா. என்னால விட முடியல சாமி, ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு பயமா இருக்கு. நைட் இமேஜின் சொல்லு சாமி. வேண்டாம்டா, உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், இல்ல என்னோடய போகட்டும். சாலினி ப்ளீஸ், நீ இப்படி மறைக்க மறைக்க தான் எனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு சாலினி. நான் சொல்றது கேட்டு நீ எமோஷன் ஆயிடாத. போதையில உன்னை அறியாம நீ தப்பு பண்ணிட்ட. நான் எப்படி துடிச்சிருப்பேன்னு யோசிச்சியா?
எனக்கு ஷாக்கா தான்டா இருந்தது. அண்ணா நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் உன் மேல இருந்த லவ் திலீபன். எனக்கு பிடிச்சவனுக்கு மனைவியா ஒரு நாள் இருந்துடலாம் தான் நான் என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். பயப்படாதடா, நீ எனக்கு எடுத்துட்ட, அதனால நீதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கம்பல் பண்ண மாட்டேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாலி. ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன உறுத்திக்கிட்டே இருக்குமே. இந்த குற்ற உணர்ச்சியோட உன்னை எப்படி பார்ப்பேன், அப்பா எப்படி பேஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி நடந்துருச்சு சொன்னா அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. கண்ட்ரோல் பண்ணிக்கோ தெளிப்பன், உன்னை இனி தவிர இது வேற யாருக்குமே தெரியாது. நான் வேற யாருக்கும் இதை சொல்ல மாட்டேன். நீ இப்படி ஃபீல் பண்ணி மாட்டிக்காத. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அது இங்கேயே இப்பவே மறந்துடு. காயத்தோட அடையாளம் மனசுல இருக்கதான் செய்யும், கொஞ்ச நாள் போனா அதெல்லாம் மறைஞ்சிடும். உன்னால இதை மறக்க முடியுமா சாரி? மறந்துதானே ஆகணும். எங்கே இருந்தா நம்ம இத பத்தி தான் பேசிட்டு இருப்போம். முதல்ல கிளம்பி வா போலாம். நான் செஞ்ச தப்ப எப்படி சரி செய்யறது எனக்கு தெரியல ஷாலி. I'm sorry. நான் குடிச்சிருக்க கூடாது ஷாலி. I'm extremely sorry. I'm sorry ஷாலி. இங்க பாரு அடாத, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் என்ன, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. I'm sorry ஷாலி. ஓகே சரி விடு, சரி போ, போய் குளிச்சு ரெடியாக போ. எந்த திலீப்? கல்யாணம் படிக்க போற நீ வர. நிஜமாவே நிலாங்கிற பொண்ணோட ஜாதகமா இல்ல நீ தயார் பண்ணதா? சார், அந்த பொண்ணு கிட்டே டேட் டைம் எல்லாம் கேட்டு புதுசா எழுதின ஜாதகம் அது. அப்படியா? எனக்கு என்னமோ என் ஜோசியரோட கூட்டணி வச்சுக்கிட்டு இத தயார் பண்ணீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. உங்க ஜோசியரே யாருன்னு எனக்கு தெரியாது. இதுல நாங்க அவர் கூட கூட்டணி வேற அமைக்கிறோமா சார்? கெட்டாக்கலாம், நான் கொடுத்துருக்கேன், நான் கிளம்புறேன். ஏய் சத்யா, ஏய் நிலுங்கடா, என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சலான்னு பாக்குறீங்களா? வெற்றி, நான் கொடுத்துருந்த கொண்டாட. ஐயா என்னையா இது? சத்தியமா நாங்க உங்களை ஏமாத்தலையா? எங்களை நம்புங்கய்யா. இருட, ஐயா வேணாங்கய்யா, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. யா பயந்து சாகாதயா ஐயா. வா போ. என்ன ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா? சும்மா உங்களோட விளையாடி பார்த்துட்டேன். தம்பி, நான் உன்னை என்னவோ நினைச்சேன்,
இவ்வளவு சீக்கிரமா இந்த வேலையை முடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல எங்கிட்ட இருந்த அதே துடிப்பும் வேகமும் உங்ககிட்ட இருக்கியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயா, ஜோசியர் குறிச்சு கொடுத்த ஜாதகமோ நிலாவுடைய ஜாதகமோ ஒரே மாதிரி இருக்கா? அதனால தாண்டா பேசின மாதிரி 500,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஜோசியர் இந்த நட்சத்திரத்துல பொண்ணு அமையாது, இந்த மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. எப்ப பொண்ண கூட்டு வர? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன். இப்படி வளவடா குழந்தை பேசலாம் சரி வராதுப்பா. ஜோசியர் இந்த மாசத்துக்குள்ள பரிகாரத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. புதுசா ஒரு பொண்ணை தேடுற மாதிரி நான் இல்ல, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். புரியுது. எனக்கு ஒரு வாரமாவது டைம் கொடுங்க, நான் நிலாவோட வரேன். இது பேச்சு, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு நம்புறேன். தேங்க்யூ. கிளம்பு. கலைகிட்ட சத்யா சொன்னபடி நிலவை ஒப்படைச்சிட்டு வச்சுக்கோ, பணமும் கிடைக்கும், பெரிய மனுஷங்களோட பழக்கமும் கிடைக்கும். இதை விட்டுட கூடாது. கவலையை விடு, இன்னும் ஒரு வாரத்துல நிலாவை ஒப்படைக்கிறோம், மீதி 20,00,000 ரூபாய் பணத்தை வாங்குறோம்.